இந்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் கமல்ஹாசன் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற விஸ்வரூபம் 2. விஸ்வரூபம் ஆக்சுவலி ஒரு படம் தான், ஆனால் ரொம்ப லாங் ஆயிட்டதுனால ரெண்டு பார்ட்டாக பிரிக்க வேண்டியிருந்ததுன்னு கமல் சொல்லியிருந்தாரு. விஸ்வரூபம் 2 ஓட பலமும் இதுதான், பலவீனமும் இதுதான். சீக்வல்னா ரெண்டு ஃப்ளேவரில் வரும். ஒன்று ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ளேவர், ஒரு படத்தை பார்க்காமலே இன்னொரு படம் பார்க்கலாம். த ஃபில்ம்ஸ் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி. இன்னொரு ஃப்ளேவர் ஆஃப் சீக்வல் வந்து இந்த ஸ்டார் வார்ஸ் படங்கள் மாதிரி, எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். விஸ்வரூபம் 2 இஸ் த செகண்ட் கைண்ட் ஆஃப் சீக்வல். ஸோ பார்ட் 1 ஹோம்ஒர்க் மாதிரி பார்க்கறது நல்லது. கமல் எப்படி ஸ்பை ஆனாரு, அவருக்கும் ஆண்ட்ரியாக்கும் என்ன கனெக்ஷன், அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, ராகுல் போஸோட டெரரிஸ்ட் கேரக்டரோட குடும்பத்துக்கும் கமலுக்கும் எப்படி கனெக்ஷன் உருவாச்சு, இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. பட் காமிக்கிறதுனால பார்ட் 1 ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்குது. ரெண்டு படத்தையும் இன்டர்கட் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. இது கூர்ந்து பார்க்க வேண்டிய படம். பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. பார்ட் 1 கமல் எந்த கடவுள்னு கேட்பாரு இல்ல, இங்க அதே கொஸ்டினை இன்னொரு கேரக்டர் கேட்கறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த படத்துக்காக எடுத்த புது காட்சிகளை விட இந்த பழைய கனெக்ஷன்ஸ் தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த புது போர்ஷன்ஸ்ல தொய்வு ஏற்படுது. அதுக்கு காரணம் பேக்ரவுண்ட் இல்லாததுனால தான். பார்ட் 1 கமல் கேரக்டருக்கு இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட், கடைசியில் பாம்பை எப்படி டிஃப்யூஸ் பண்ண போறாங்கிற இந்த சஸ்பென்ஸ், இதெல்லாம் பார்ட் 2 இல்லை. கிளைமேக்ஸ் கூட ரொம்ப ஃபிளாட்டா ஈஸியா முடிஞ்சிடுது. பட் பார்ட் 1 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தா விஸ்வரூபம் 2 டஸ் ஹேவ் இட்ஸ் மொமெண்ட்ஸ் அண்ட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் கமலிசம்ஸ். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் டு அனலைஸ். ஐ எம் கோயிங் வித் 2.5 ஸ்டார்ஸ். மை டீடைல் ரிவ்யூ வில் பி ஆன் த ஃபிலிம் கம்பெனி வெப்சைட் சூன். விசிட் பண்ணுங்க, படிங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு ஃபிலிம் கம்பெனி அண்ட் சவுத். சி யூ சூன் அட் த மூவிஸ்.